ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா முறுமுறுப்பான தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ நான் உடைக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தட்டை எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குன்னு. இந்த தட்டையை நல்லா முறுமுறுப்பாக செய்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முறுமுறுப்பான தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட், இப்போ இந்த தட்டை செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாயி சூடானதும் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கால் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தை கைவிடாமல் நல்லா 4-5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இந்த உளுந்து இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வறுப்பட்ட உடனே அதுலேருந்து கம கமன்னு ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுந்து நல்லா ஆறின உடனே நான் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவு உளுந்து சேர்த்துருந்தேன். அதே மெஷரிங் கப்புக்கு 1/4 பாகம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் தான் அளக்கணுன்றதில்ல, நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன கப்பில் கூட அளந்துக்கோங்க. ஆனால் எந்த கப்பில் உளுந்து அளக்குறீங்களோ அதே கப்புக்கு 1/4 பாகம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தையும் பொட்டுக்கடலையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் இடியாப்பு மாவெல்லாம் ஜலிப்போம்ல, அந்த ஜல்லடையில் சேர்த்து நல்லா ஜலித்து வச்சுக்கோங்க. இந்த உளுந்தும் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு தட்டை நல்லா முறுமுறுப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாயை சூடானதும் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு இடியாப்பு மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது பச்சரிசி மாவு. இது வந்து வீட்டில் ரெடி பண்ணதாகவும் இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கின இடியாப்பு மாவாகவும் இருக்கலாம். தட்டைக்கு வந்து எப்பயுமே நீங்கள் அரிசி மாவை வறுத்துட்டு தட்டை செஞ்சீங்கன்னா தான் தட்டை நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இந்த அரிசி மாவை 2-3 நிமிஷம் கைவிடாமல் வறுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா தட்டை வந்து ரொம்ப சவந்து போன மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். மாவு நல்லா ஆறின உடனே நான் அந்த மாவு வறுத்த கடாய்க்கே இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து பொட்டுக்கடலை மாவுலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும், நீங்கள் இன்னும் அதிகமான அளவு சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கிய கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ 2-3 கப் மாவு சேர்த்து தட்டை செய்ய போகிறீங்கன்னா மொத்தமாகவையும் ஒரே தடவை பிசைஞ்சு வைக்க வேண்டாம். நம்ம இப்போ இந்த எண்ணெய் சேர்க்குறோம் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை கையால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் இந்த எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ நம்மளோட தட்டை நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த பவுலில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த மாவை பிசையறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஆனால் ஒரு மாவும் ஒரு மாதிரி தண்ணியை அப்சார்ப் பண்ணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நான் எடுத்த அந்த 1 கப் மாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 150 கிராம். பாருங்கள், கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இப்போ மாவோட பதம் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது நம்ம முறுக்கு மாவை விட கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நான் உருட்டுறேன் பாருங்கள். இந்த சைஸ் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தட்டை பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான டிப் சொல்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து உருட்டி தட்டையை தட்டி பாருங்கள். தட்டை வந்து ஸ்மூத்தாக தட்டை வரலைன்னா மாவில் இன்னும் 1 டேபிள்ஸ்பூனோ இல்லை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து பிசைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உருண்டைகளை உருட்ட ஆரம்பிங்க. எனக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 24 உருண்டைகள் கிடச்சிருக்கு. ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெயை தடவிக்கோங்க. இந்த தட்டையை தட்ட ஆரம்பிக்கும் போதே பக்கத்தில் ஒரு வெள்ளை துணியை விரித்து வச்சுக்கோங்க. இந்த உருண்டையிலையும் எண்ணெயை தடவிட்டு இந்த உருண்டையை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு டப்பாவோ அப்படிலாம் ஏதாவது ஒரு சின்ன பவுல் கூட ஃப்ளாட்டான பேஸ் இருக்கிற பவுலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட் சென்டரில் 1 தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைட்லேயும் 3-4 தடவை இந்த மாதிரி எல்லா சைடும் ஒரே லெவல் இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தட்டை வந்து எல்லா இடத்துலையும் ஒரே ஈவனாக இருக்கணும். 1 இடத்துல குண்டாகவும் 1 இடத்துல ஒல்லியாகவும் தட்டிட்டிங்கன்னா
ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல நமுத்து போன மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். அதெல்லாம் நல்லா ஈவனாக தட்டிக்கோங்க. இந்த தட்டையை ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெலுசாகவும் இல்லாமல் தட்டிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு தட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு மெத்தடும் காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கையிலேயே கூட தட்டிக்கலாம், விரல்களால் தட்டாமல் நம்ம கையோட உள்ளங்கையில் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இப்படி தட்டிக்கோங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கையில் தட்டுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தட்டின தட்டையை அந்த வெள்ளை துணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ எல்லா தட்டையும் தட்டி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டு வச்சுட்டு தட்டையை ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு தட்டை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த துணி வந்து தட்டையில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் அப்சார்ப் பண்ணிடும். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நம்ம தட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு தட்டி வச்சுறதுனால நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுற ப்ராசஸ் வந்து ஒரே சீராக முடிஞ்சிடும். இப்போ இந்த தட்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பூரி மாதிரி உப்பி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோர்க்கை வச்சு மூணு நாலு இடத்துல இந்த மாதிரி ஓட்ட பண்ணிவிடுங்க. ரொம்ப அழுத்தி போடாமல் லைட்டாக ஒரு சைடில் மட்டும் பட்டுற மாதிரி போட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த தட்டையை தட்டி வச்சுருந்தீங்களோ அந்த பேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தட்டையை போட்டவுடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பப்பிள்ஸ் வரணும். ஆனால் தட்டை வந்து டக்குன்னு கலர் மாறக்கூடாது, டக்குன்னு செவந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. டக்குன்னு செவந்துருச்சுன்னா தட்டை வெளியில் கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வேகாது, அப்புறம் நமுத்து போன மாதிரி இருக்கும். தட்டையை பொறிக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பேட்சுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு தட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ போட்ட உடனே கரண்டியை வச்சு திருப்பி விடாமல் இப்போ ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற கடாயை பார்த்திங்கன்னா இது வந்து இரும்பு கடாய். இந்த மாதிரி இரும்பு கடாயில் நம்ம தட்டை முறுக்கு இந்த ரிப்பன் பூக்கடையெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற அந்த பலகாரமே பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு 5-6 நிமிஷம் ஆகும். இந்த தட்டையை நீங்கள் எப்போ வெளியில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலேருந்து வர சவுண்ட் நம்மளுக்கு நல்லா கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி கரண்டியை வச்சு தட்டி பார்த்திங்கனாலும் தெரியும் தட்டை வந்து நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். தட்டையை ரொம்ப செவக்க விட்டு வெளியில் எடுத்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, தட்டையில் கசப்புத்தன்மை வந்துடும். அதே மாதிரி சரியாக வேகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கனாலும் தட்டை வந்து நமுத்து போன மாதிரி இருக்கும். தட்டையை வந்து கரெக்டான பக்குவத்தில் வெளியில் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ தட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த தட்டையை எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் இந்த தட்டையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி மிச்சம் இருக்கிற தட்டையெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா தட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், மேலே அந்த சின்ன சின்ன பப்பிள்ஸோடு நம்மளோட தட்டை வந்து ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப அருமையாக ரெடியாகிருக்கு. இந்த தட்டையை நல்லா ஆறின உடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மேலேயும் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி வச்சுருங்க. அப்போ நீங்கள் ஒரு 10-15 நாளைக்கு வச்சுருந்தீங்கன்னா கூட தட்டை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக் இது. இனிமேல் வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி இது எல்லாத்துக்கும் இந்த தட்டை ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த தட்டையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.